ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பருப்பு ரசம் வச்சு கோவக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் வந்துட்டு செஃப் டாமு சார் வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து பருப்பு ரசத்துக்கு வந்து ஒரு கை பருப்பை வந்துட்டு அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு நான் வந்து சால்ட்டும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் ஆன்லி சிம்மில் ஒரு விசில் வச்சோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பருப்பு ரசம் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றுனதுனால உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்துட்டு நம்ம மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுக்கணும், அந்த பவுட்ரு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பெரிய சீரகம், சின்ன சீரகம், பிரியாணி இலை. எண்ணெய் வந்துட்டு சூடாகி தாளிச்சிட்டேன். கூட கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அதை வந்து ரசத்துக்குள்ளே ஊற்றிட்டேன். ரசம் கொதிச்சோடனே இறக்கிற வேண்டிதான். இதுதான் இந்த ரசம், பருப்பு ரசம். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டவத்தல், இதை வந்து கோவக்காய் பொரியலுக்கு பண்ணுறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிக்கிட்டுட்டும். கோவக்காவை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-5 மினிட்ஸ் சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கு கேப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர்க்கடலையும் வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த கோவக்காவை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில், அதே ஒரு 1 மினிட் சிம்மில் வச்சு அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் வச்சுட்டு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா, உண்மையிலே செஃப் தாமு சார் சொன்ன மாதிரி இந்த கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், கடுகு, உளுந்தம்பருப்பு, அதே பட்டவத்தல். பாவக்காய் வந்து இங்கே பெரிய பாவக்காய் தான் கிடைக்கும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். போட்டு இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஜீரகத்தை வந்துட்டு கசக்கி போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதோட இது பாவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு லன்ச் என்ன அப்படின்னா, சாதம், தக்காளி ரசம், பருப்பு ரசம், தக்காளி ரசம், பருப்பு போட்டு ரசம் வச்சுருக்கேன். கோவக்காய் வேர்க்கடலை போட்டு வறுத்து திரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல். இதுதான் எங்களோட லன்ச் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த வீடியோவில் உள்ள மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஃப் தாமு சார் சொன்ன மாதிரி இந்த கோவக்காய் நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.